ஹலோ எவ்ரிவன், நீங்க ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபிட் கன்வெர்ட்டபிள் ஃப்ரிட்ஜ் வாங்கினா நீங்க சாம்சங் ஃப்ரிட்ஜ் வந்து வாங்கினாங்க. மாடல் நேம் சாம்சங் 236 லிட்டர் 3-star கன்வெர்ட்டபிள் டிஜிட்டல் இன்வெர்டர் வித் டிஸ்பிளே ஃபர்ஸ்ட் ஃபிட் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். அமேசான் ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஆஃபர் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோல இந்த ஃப்ரிட்ஜை பத்தின ஃபுல் ரிவ்யூ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்கிறத ஒன் பை ஒன் பார்க்கலாம். 236 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்ததுனால 5 to 6 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா 53 லிட்டருக்கான ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட், கீழே பார்த்தீங்கன்னா நார்மல் கம்பார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க 183 லிட்டர், டோட்டலாக 236. கன்வெர்ட்டபிள் என்ன பார்க்கலாம், இப்போ உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, அதிக பொருள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது இருக்குன்னா நீங்கள் ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டை நார்மல் ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இது எவ்வளோ நேரத்தில் கன்வெர்ட் ஆகும், எவ்வளோ டியூரேஷன் ஆகும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட்லேயே உங்கள் ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டை நீங்கள் ஃப்ரிட்ஜ் கம்பார்ட்மெண்ட்டாக மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட், இப்போ கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குது, இப்போ நீங்கள் ஃப்ரீசர் தேவைப்படாத நினச்சா நீங்கள் ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டை ஆஃப் பண்ணிக்கலாம். அகைன், இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கீங்க, ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய பொருள் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய பொருள்லாம் நீங்கள் ஃப்ரீசரை வச்சுட்டு ஃப்ரீசரை நீங்கள் ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். உங்கள் ஃப்ரீசரை ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டியூரேஷன் வந்து 3 செகண்ட் தான் ஆகும். இந்த கன்வெர்ட்டபிள் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 கம்பார்ட்மெண்ட்ஸில் உங்களுக்கு தேவையான கம்பார்ட்மெண்ட் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பவர் சேவிங் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜில் டோட்டலாக 3 ஷெல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க, எல்லாமே டஃப் அண்ட் கிளாஸில் மேக் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் 175 கிலோ வரையும் ப்ளேஸ் பண்ணலான்ற மாதிரி சாம்சங் சொல்கிறாங்க, அவ்வளோ சீக்கிரமாக இந்த கிளாஸ் எதுவுமே டேமேஜ் ஆகாது. இது மூணுமே ஸ்லைட் ஷெல்ஃப், நீங்கள் கேக்கெலாம் வாங்கினீங்கன்னா அந்த ஷெல்ஃபை வெளியே எடுத்துட்டு கேக்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அகைன் ஷெல்ஃபை உள்ளே தள்ளிடலாம். நெக்ஸ்ட், மூவபிள் ஐஸ் மேக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா நம்ம நார்மல் ஃப்ரிட்ஜில் நம்ம ஐஸ் கியூப்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணோம்னா நம்ம ஐஸ் கியூப் ட்ரேயில் வச்சுட்டு ஃப்ரீசரில் வைப்போம், அப்போ நிறைய ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால சாம்சங் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா மூவபிள் ஐஸ் மேக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து மிச்சமாகும், ஐஸ் கியூப்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூல் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருள் வந்து 0 டிகிரி செல்சியஸில் 12 hours வரையும் நல்லாயிருக்கும். அதே இப்போ மழை சீசனில் கரண்ட் வந்து போயிடுச்சுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருள் வந்து 12 hours வரையும் நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் 12 hoursக்கு கரண்ட்டே இல்லைன்னா கூட ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருள் வந்து நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. ஃப்ரெஷ் ரூம் ஆல் ரவுண்ட் கூலிங்லான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா அவங்க ஃப்ரிட்ஜை அடிக்கடிக்கு திறந்து மூடுவாங்க, அப்போ நம்ம சாலட் பட்டர் சீஸ் மேலான பொருட்கள்லாம் வச்சா உரிக்கணும் இல்லையா. உங்கள் ஃப்ரிட்ஜில் ஃப்ரெஷ் ரூம்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸில் நீங்கள் சீஸ் சாலட் பட்டர் மாதிரியான பொருட்கள்லாம் வச்சிங்கன்னா உங்கள் குழந்தைங்க வந்து ஃப்ரிட்ஜை திறந்துட்டு சரியாக மூடனா கூட அந்த சீஸ் மாதிரியான பொருட்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் உருகாது. சைல்ட் லாக்கும் கொடுத்துருக்காங்க, உங்கள் வீட்டில் பேபிஸ்ட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜை திறக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சைல்ட் லாக் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஆல்ரவுண்ட் கூலிங்னு பார்க்கலாம், உங்கள் ஃப்ரிட்ஜில் எல்லா ட்ரேலையும் பார்த்தீங்கன்னா ஈவனாக கூலிங் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக பொருட்கள் வச்சுட்டாலும் எல்லா பொருட்களையும் ஈவனாக கூலிங் வந்து பாஸ் ஆகும். ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ் வரும் ஹை வோல்டேஜ் வரும் இந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டே இருக்கும், அப்போ ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்க சாம்சங் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் ஏரியாவில் பவர் ஃப்ளக்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி உங்கள் ஃப்ரிட்ஜை இந்த ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த ஃப்ரிட்ஜில் இன்பில்ட்டாக ஸ்டெபிலைசர் ஆப்ரேஷன் கொடுத்ததுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலைசர் வாங்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. டைட்டிலேயே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்வெர்டர் டெக்னாலஜி கம்ப்ரஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரிட்ஜில் நீங்கள் எவ்வளோ லோடு வைக்கிறீங்களோ அந்த லோடுக்கு தேவையான கூலிங்கை கம்ப்ரஸர் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த கம்ப்ரஸரோட இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லோ பவரில் அதிக கூலிங்காக தர மாதிரி கொடுத்துருக்காங்க, இதனால் உங்களுக்கு அப் டு 50% வரையும் பவர் சேவ் ஆகும். நெக்ஸ்ட், சைலண்ட் ஆப்ரேஷன், இந்த ஃப்ரிட்ஜ் ரன் ஆகும்போது ரொம்பவே ஒரு லோ நாய்ஸாக ரன் ஆகும், யாருக்குமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஓல்டு மாடல்ஸ்னால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு தூங்கும் போது அந்த ஃப்ரிட்ஜ்லேருந்து தனியாக ஒரு சவுண்ட் வந்துருக்கும், அந்த சவுண்ட் நமக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்னா இந்த ஃப்ரிட்ஜில் வராது. வாரண்டி பார்க்கும்போது சாம்சங் சூப்பராக வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க, கம்ப்ரஸருக்கு 20 இயர்ஸ் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸாக தருவாங்க, பட் சாம்சங் கம்ப்ரஸருக்கு 20 இயர்ஸ் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க, இது சூப்பர். ஸ்மார்ட் இன்வெர்டர் கம்பேட்டபிலிட்டி கொடுத்துருக்காங்க, உங்கள் வீட்டில் கரண்ட் போயிடுச்சுன்னா உங்கள் வீட்டில் இன்வெர்டர் இருந்தால் அந்த இன்வெர்டரில் இந்த ஃப்ரிட்ஜை கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 15 நாள் வரையும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரிட்ஜ் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கரண்ட் வந்து கன்சியூம் பண்ண பார்த்தீங்கன்னா வெறும் 229 யூனிட்ஸாக கன்சியூம் பண்ணுவோம், ரொம்பவே ஒரு கம்மியான அளவு தான். ஓவராலாக இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா ஃப்ரிட்ஜஸும் நம்ம பார்த்துறோம், இந்த ஃப்ரிட்ஜ் வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தான ப்ராடக்ட் தான். ஒரு அஃபோர்டபிள் ப்ரைஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜ் வாங்கினா இந்த மாடல் வந்து கண்டிப்பாக வாங்கலாம். வாரண்டி வைஸும் சூப்பராக கொடுத்துருக்காங்க, சாம்சங் 20 இயர்ஸ் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜோட ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம், இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா அமேசான் நல்ல ஆஃபர் ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க, அதனால நான் அமேசான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.